நல்லா இருக்கு. அந்த முத்துக்குமரவேல் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, ராமியா தான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். டேரக்டர் ப்ரொடியூசர் சிங்கப்பூர்காரும் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, பத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? மெசேஜ் எதுவும் சொல்லியிருக்காங்களா? அந்த டிரைவர் ஓன் டிரைவர் எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, செய்கிறாங்க, எப்படி அவங்கள அணுகுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படம் போர் அடிக்காமல் போதுங்களா? இல்லை, போர் அடிக்கலை, ஜாலியாக இருக்கு. ஓகே, காமெடி இல்லை, மற்றபடி குடும்பத்தோடு பார்க்கலாம். ஓகே, கலைவனுடைய கதை தான் அது. அதே ஓன் போர்டு டிரைவர் தான் எடுத்துக்கிறாங்க. அதே இன்னும் கொஞ்சம் ஒரு வாடகை வண்டி ஓட்டுறாங்க. இந்த ஒரு டிரைவரோட ஒரு கதை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் எதிர்பார்க்கலாம். மியூசிக்லாம் அது எல்லாருமே நடக்கும். படம் போர் அடிக்காமல் இருக்குது? இல்லை இல்லை, போர்னால் எதுவும் கிடையாது. என்னன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை கேட்குற மாதிரி இருக்கு தவிர மற்றபடி ஒரு படம் பார்க்குற அந்த ஃபீல் கிடையாது. ஓகே, அந்த படம் அந்த டிரைவருக்கு அவங்க ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இதுவாக இருக்காங்களா? அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரை நடந்த மாதிரி டீப்போட டிரைவர் கதை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். படம் பார்க்குற அந்த ஃபீல் படத்துக்கு சொந்த கதமாக இருக்குது. எல்லா பக்கம் நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கு? அதாவது உண்மைக்கும் நேர்மைக்கும் எத்தனையோ நல்ல டிரைவர் இருக்காருன்றது அது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சாப்பிட்டு டிரைவர் டிரைவருடைய அந்த தொழிலுக்கு மிக்கவில்லை. உண்மையிலே அந்த விஸ்வாசம் முதலாளிகளுக்கு வந்து கோடி மட்டத்தில் என்ன இருக்குன்றது அருமையாக சித்தரிச்சிருக்காங்க. நல்ல கற்பனை தான். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு மக்களுக்கு கவனப்படுதுன்னா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். முதல் தேதினு ஒரு பாட்டு வந்து வெளியிட்டு சிவாஜி வச்சு அந்த மாதிரி தான் கனவு செய்யும்போது ஆடம்பரம் கிடைச்ச உடனே அவருடைய மனநிலை மாற்றப்படுது. அதுலேயும் இங்கே காட்டுறாங்க. நல்ல அருமையாக எங்களோட நடிப்பு அப்படி இருக்குது. நடிப்பு அதுதான் யதார்த்தம். நடிப்புன்னு சொல்கிறது கூட அப்படியே வாழ்ந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் இந்த ரெண்டு மணி நேரமே தெரியும். இந்த ரெண்டு மணி நேரம் படம் வந்து போர் அடிக்காமல் இருக்குதா? அதுதான் சொல்கிறேன். போரடி படமாக போயிருந்தானே அது போர் அடிச்சிருக்கோம். உண்மையிலே உள்ளே போனதுக்கு எல்லாத்தமாக வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சி நிறைய நம்ம ஓட்டுநர்கள் பார்த்துருக்கோம். அது இங்கே அப்படி சித்தரிக்கப்பட்டதுனால அது படமாக தெரியல. நிஜமாக மக்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா என்ன காரணம்? மக்கள் பார்க்கணும்னு சொன்னால் அது ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றத விட ஒரு மனுஷனுடைய யதார்த்தம் எப்படி இருக்கும், வேலை இருக்கிறவங்களும் சரி அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய மனநிலைகள் வந்து இப்படி இருப்பாங்களான்றத பார்க்கணுன்ற ஆர்வத்தை தோன்றுறேன். பாட்டு வரிகளாம் அருமையாக இருக்கும். படம் போர் அடிக்காமல் இருக்கு? அப்படிலாம் என்னடா, அதாவது எங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த படம். மக்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா என்ன காரணம் சொல்லுங்க? வந்தானா அந்த ஓட்டுநர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும். அவங்களுக்கு பின்னாடி அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவர் வெளி உடம்பை சுற்றி பார்க்க முடியாமல் அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த சமுதாயம் எப்படி இருக்குது, அந்த ஓட்டுநர் சமுதாயம் எப்படி இருக்கிறது அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ. நம்மளே எல்லாம் படம் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். அதெல்லாம் வேறு அதை ஆபாசங்கள் எதுவுமே கிடையாது. தவறான இது அந்த ஓட்டுநர் ஓட்டுநருக்கு என்ன மரியாதைன்றது அந்த பார்க்க வேண்டிய படம் அது. பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் அனுபவிச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு நாணயமாக நடந்துக்கணுங்கிறத இதில் காமிச்சிருக்காங்க. அதேமாரி அனைத்து ஓட்டுநர்களும் இதேமாரி நடந்துக்கிட்டாங்கன்னா அதேமாரி முதலாளிகளும் அதேமாரி நடக்கணும். அதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கிறாங்க. உண்மையே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை வந்து பொதுமக்களும் வந்து கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஒரு டிரைவரோட நாணயம் அது வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக இந்த படம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. ஒன்று டிரைவருக்கு, ஒன்று விவசாயத்தையும் பற்றி மெயினான கான்செப்ட். ஃபஸ்ட்டு விவசாயம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயத்திலே அந்த 100 வேலை திட்டத்தினால கொஞ்சம் விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. டிரைவருடைய நாணயம் ப்ளஸ் பப்ளிக்கும் வந்து டிரைவரை வந்து டிரைவராக மதிக்கணும்.
அதுதான் இப்போ இந்த படத்தில் வந்து பப்ளிக்கும் பார்த்தாங்கன்னா டிரைவர்னா இப்படி தான் இருக்காங்க, எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துலேயும் சரி வேறு எதுலேயும் பணம் இருந்தாலும் அவங்க அந்த இது வந்து இது பண்ணலாம் அப்படின்றத எடுத்து பார்த்தாங்கன்னா பப்ளிக் பார்த்தாங்கன்னா ஒரு டிரைவர் ஒரு டிரைவராக மதிப்பாங்க. அதனால ஒரு கான்செப்டில் அதேமாரி நம்ம கீழே வேலை செய்கிறவங்களையும் நம்ம வந்து நல்லா மதிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அவங்க அந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்கன்றது தான் இது படத்தின் ஒரு கான்செப்டும். எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பாருங்க, நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கணுன்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நன்றி. மொத்தமாக வந்து இந்த படத்தோட பேரில் சார்பாக இந்த டீம் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறன்ற ஒரு வாட்டி கோரஸா எல்லாருமே கற்றுங்க. உரிமைகள் ஓட்டுநர் தோல்ச்சியாங்க சார், உரிமை குரல் சார்பாக நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம்.